ஸோ கைஸ், தளபதி 65 திரைப்படத்தில் நம்ம தளபதிக்கு வில்லன் ரோலில் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை வந்து சஸ்பென்ஸ் ஆவே நெல்சன் அவர்கள் வச்சிருக்கிறதுனால இன்னும் பார்த்தோம்னா ஆர்வம் அதிகமாகுது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, அந்த வில்லன் ரோலில் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னா எந்தெந்த நடிகரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு வில்லன் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக இருக்க போது, எந்த அளவுக்கு மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்க போது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸ்டார்டிங்லேயே அருண் விஜய் அவர்கள் தான் தளபதி 65 படத்தில் நம்ம தளபதிக்கு வில்லன் ரோலில் பண்ண போகிறார் அப்படிங்கிற நியூஸ் வெளியாச்சு. பட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளே பார்த்தோம்னா அது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற நியூஸும் வெளியாச்சு. அருண் விஜய் அவர்களுக்கு வில்லன் ரோல் வந்து சூப்பராக செட் ஆகும். ஆல்ரெடி தல அஜித் அவர்களோட என்ன இறந்தால் திரைப்படத்தில் வில்லன் ரோலில் வேற லெவல் பண்ணியிருந்தார். அந்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ தளபதி கூட ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகும். அதனால படத்தில் இவர் வில்லன் ரோலில் பண்ண போகிறார் அப்படின்றதுமே தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் பார்த்தோம்னா கடைசியில் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்ததாக பாலிவுட் சைடு வித்யு ஜமால் அப்படிங்கிற இவரை பார்த்தோம்னா படத்துக்குள்ள வில்லன் ரோலில் இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாச்சு. பட் அதுவும் பார்த்தோம்னா ஃபேக்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி துப்பாக்கி திரைப்படத்தில் அவர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம தளபதிக்கு ஈக்குவலான வில்லனாக நடிச்சிருந்தாரு. பட் இப்போ இந்த லிஸ்ட்லேருந்து இவரும் வெளியே போயிட்டாரு. அடுத்ததாக ரீசெண்டாக கூட ஜானா பர்கம் அப்படிங்கிற பாலிவுட் ஆக்டரான இவரையும் பார்த்தோம்னா படத்தில் வில்லன் ரோலில் பண்ண வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுவும் பார்த்தோம்னா கன்ஃபார்மாக நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இவரும் பார்த்தோம்னா பாலிவுட்டில் வேற லெவல் ஒரு ஆக்டர் தான். இவருமே படத்தில் கன்ஃபார்மாக கமிட் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, டவுட் தான். அடுத்ததாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேட்டை திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வில்லன் ரோலில் பண்ணியிருந்த இவரும் பார்த்தோம்னா படத்தில் தளபதிக்கு வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கிற நியூஸ் வெளியாச்சு. பட் அதுவும் பார்த்தோம்னா கொஞ்ச நாளே உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை வில்லன் ரோலுக்கு நெல்சன் அவர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது வில்லன் ரோலுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இந்த அளவுக்கு தளபதி 65 படத்தில் வில்லன் ரோலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பேரை பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள் தேடிட்டு இருக்காரு. பட் இதில் வந்து யார் கமிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் யார் வில்லன் ரோலில் பண்ணாலும் தளபதிக்கு ஒரு கிளாஸான மாசான வில்லன் ரோலை தான் நம்ம நெல்சன் அவர்கள் வந்து தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக யார் வந்து படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு ஃபிக்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பார்த்தோம்னா ஆர்வம் அதிகமாகுது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சில தளபதி ஃபேன்ஸ்க்கு மைண்டில் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஓட தான் செய்யும். மாஸ்டர் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தார் லோகேஷ் அவர்கள். அந்த மாதிரி நெல்சன் அவர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வில்லன் ரோல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தளபதிக்கு பார்த்தோம்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வில்லன் ரோலுக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் நெல்சன் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. அவர் வந்து ஆல்ரெடி நம்ம தளபதியோட ஒரு தீவிரமான ஃபேன். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் திரைப்படத்துக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அதை விட பெட்டராக பார்த்தோம்னா இதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கண்டிப்பாக நெல்சன் அவர்கள் இருப்பார். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது வில்லன் ரோலுக்கே பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தேடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தளபதியோட ரோல் வந்து எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்னா, தளபதியே பேசாமல் படத்தில் வில்லன் ரோலில் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டிங்க. நானும் கூட அதை பற்றி ஒரு வீடியோங்கிறது போட்டிருக்கேன். பட் நெல்சன் அவரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் எது எப்படி இருந்தாலும் நெல்சன் அவர்கள் வில்லன் கேரக்டருக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னா நம்ம தளபதியோட கேரக்டரும் பார்த்தோம்னா படத்தில் வேறு லெவல் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக தளபதி 65 திரைப்படம் வந்து வேறு லெவல் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், தளபதி 65 திரைப்படத்தில் வில்லன் ரோலில் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்கேஸ் வில்லன் ரோலில் யார் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.